Caption for this morning meditation is Wealth and Riches Be in Your House. இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு செழிப்பும் செல்வமும் உன் வீட்டில் இருக்கும். கர்த்தர் தந்த அந்த புதிய மாதத்துக்காக மீண்டுமாய் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அறிவிப்பு வேலையில் சொன்னது போல் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய செழுமையை கர்த்தர் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் தரித்திரத்தில் இருப்பது ஒரு சாபத்தின் அடையாளம். நாம் தரித்திரத்தில் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் பாவியானார். நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் சாபமானார். நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் தரித்திரரானார். இது சிலர் வந்து அது ஆவிக்குரிய தரித்திரம் அப்படிம்பாங்க. பிரியமல்ல, அப்படியானால் அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அப்படின்னா அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரரானார் இல்லையே. அவர் தேவன் தான். அவர் மாட்டுத் தொழுவத்தில் கடத்தப்பட்டாலும் அவர் தேவன் தான். கல்வாறு சிலுவையில் அவர் தொங்கினாலும் அவர் தேவன் தான். ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் தரித்திரராக இல்லை. ஆனால் கந்தை கோலத்தோடு அவர் காணப்பட்டது என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி. ஒருவேளை மற்றவர்களுக்கு நம் வேறுபடுறது ஒரு சின்ன இடம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், செழுமை உபதேசம் அப்படின்னு எதுவும் கிடையாது. காஸ்பலுக்குள்ளே ப்ராஸ்பரிட்டி இருக்கு. பிரியமானவர்களே, காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்பை நம்ம தெய்வம்னு சொல்லல. லவ் இஸ் நாட் காட். லவ் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங். அதை நம்ம பார்க்க முடியாது, அதை தொட முடியாது. அன்பு செய்யதான் முடியும். அந்த தேவன்கிட்ட இறக்கம் இருக்குது, நீதி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட அன்பும் இருக்குது. So God is love is different from love is God. அன்பையே நம்ம தெய்வமாக்கலை, தெய்வம் அன்பாக இருக்கிறோம். அதே போல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் வெறும் ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. பாவர்ட்டிங்கிற அப்படி ஒன்று ஆசீர்வாதமே கிடையாது. தரித்திரத்தில் இருப்பது ஆசீர்வாதமே கிடையாது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தான் அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் இந்த வசனத்தினுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். 112 சங்கீதம் 1-3 வசனங்களை முதலாவது வாசிப்போம். வாசிங்க. அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும். நம்ம கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்மா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் ஜெனரேஷன் வில் பி பிளஸ்ட். அவங்க சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் உங்க வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம், பிரியமா, ரிச்சஸ் அண்ட் வெல்த், ரிச்சஸ் அண்ட் வெல்த் உங்க வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும், என்றைக்கும் நிற்கும். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, என்ன கேஸ் பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நம்முடைய ரைச்சியஸ்னஸ் நிற்கும். அது பட்ட பகலின் வெளிச்சத்தை போல கர்த்தர் வெளியே கொண்டே ஹீ இஸ் ரைட்.
பிரியமானவர்களே, உறவுகளானாலும் சரி, சட்டங்களானாலும் சரி, நீதி மன்றங்களானாலும் சரி, நீங்கள் சரிங்கிறத நிரூபிப்பார் கர்த்தர். சரிங்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். பைபிளில் போட்டு போ, நீதி நிலைன்னு இருக்கும். ஓ நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல வெளியே வரும். இப்போ யாருக்குன்னு எழுதி பார்க்குறோம். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். நம்பர் ஒன், நான் குறிப்புகளை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். நேரம் வாய்க்குமானால் 6-7 குறிப்புகளை சற்று விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகனா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைங்க. பிரியமானவர்களை பொய் சொல்லாதனா பொய் சொல்லாதீங்க. பிறன் பொருளை இச்சியாதீங்கன்னா இச்சை வைக்காதீங்க. அவருடைய கட்டளைகளை பிரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் செல்வமும் இருக்கும். அதனால் தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 1, சங்கீதம் 3 வசனம் எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து. கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய லாஸ், கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ். உன் பெற்றோரை கனம் பண்ணுனா கனம் பண்ணு. அந்த கர்த்தருடைய லாஸில் வேதனை, வேத புத்தகம் அல்ல, லாஸ். இப்போ சென்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஒரு லா இருக்கு, நியூட்டன்ஸ் லா சொல்கிறோம், மேத்தமெட்டிக்ஸில் லா இருக்கு, கெமிஸ்ட்ரியில் லா இருக்கு. அதே மாதிரி கர்த்தருடைய லாஸ், கர்த்தருடைய பிரின்சிபல், அவர் அதில் தான் இயங்குறார். எப்படி பௌதீக உலகம் இயற்பியல், அதுக்கு எப்படி லாஸ் இருக்கோ அதே போல் ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கு. அந்த லாஸில் தான் ஆண்டவர் இயங்குறார். அந்த கர்த்தருடைய லாஸில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அதை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறவன், அதை குறித்தே பின்னாத்துகிறவன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கு. நீதிமொழி 22:4 கூட வாசிங்க, குறித்து கொள்ளுங்க. Proverbs 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு பயப்படுங்க. ஆராதனை நேரம் இது கர்த்தரை கும்பிட போகிறோம், நான் பிந்தி போகக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த பயம் இருக்கணும். இது கர்த்தருடைய சமூகம், அங்கங்கே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சும்மா சும்மா எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது, இங்கே உட்காந்து ஃபோன் பேசக்கூடாது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிரியமான வாழ்க்கையில் ஒரு தாழ்மை, ஊழியர்களை பார்க்கும்போது ஒரு தாழ்மை, பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு தாழ்மை. நான் தெரியுமோ நான் SLC 4 தடவை படிச்சிருக்கிறேன், அதில் ஒரு பெருமை. SLC 4 தடவை படிச்சிருக்காராம். ஹாரிபிள். பெரியமல் விபச்சாரத்தை எதிர்த்து நிற்கதா வேதம் சொல்லலை? கொலைகாரர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு கற்று எதிர்த்து நிற்கிறதா வேதம் சொல்லலை? என் வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்க. ஹலோ, கர்த்தர் எதிர்த்து நின்னா எவனால் நிற்க முடியும்? நீங்கள் பாவம் செய்து ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னிச்சிருவார். ஆனால் பெருமை, அகம்பாவம், அகந்த கர்த்தர் அருவருக்கிறார். அது ரொம்ப மோசமாக அது ஆவிக்குரிய பெருமை. நான் பெரிய பெரிய பரிசுத்தம், அவங்கெல்லாம் பாவிகள். அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? பயங்கரம் பெருமை, பெருமையின் ஆவிச்சல். நான்லாம் ரொம்ப பரிசுத்தம், அவங்கெல்லாம் பாவிகள். இல்லை பெரியமானவர்களே, அவங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு பயந்து ஒரு தாழ்மையான ஒரு இறுதியை தருத்துக்கள். தேவ சமூகம், தேவ நேரம், ஊழியம், இன்னைக்கு காலையில் எங்கள் குடும்ப ஜெபிக்க வேண்டிய நேரம், அப்படியே ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸை உங்கள் வாழ்க்கையில் கீப் அப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வமும் ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவதாக சங்கீதம் 92:12 வாசியுங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோலில் உள்ள கேதுருவை போல் வளருவான். உங்கள் வாழ்க்கையில் தேவ நீதியை நிறைவேற்றுங்க. ரைட்சியஸ்னஸ் என்றால் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்.
வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. அது சரியாக தப்பாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி. நான் எப்படி உடுத்தணும்னு தேவன் விரும்புகிறாரோ அப்படி நான் உடுத்துறேன். நான் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரோ தான் நான் செய்கிறேன். இட்ஸ் ரைட் ஃபார் மீ. வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தேவ நீதியை நிறைவே. இயேசு சொன்னார், ஞானசாக எடுக்கணும், அவர் தேவையா தேவையில்லையா அது அப்புறம். இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவ ஞானஸ்தானம் எடுக்கிறதுலக்க ஞானஸ்தானம் எடு. பைபிளில் சொல்லியிருக்க, அவர்களோ ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவ ஆலோசனையை தள்ளினார்கள். இயேசு சொல்கிறார், அவர்களோ தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக. ஒரு நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அவர் கம்பேரிட்டிவ் ரிலிஜன்ஸ் எடுக்கும்போது, வேறொரு மதத்தை சேர்ந்தவர், கம்பேரிட்டிவ் ரிலிஜன் எடுக்கும்போது இந்த கிருபையினுடைய உபதேசத்தை பார்த்து கிருபையை பற்றி அறிந்து கொண்டு அவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். கிரியை இல்லை கிருபை, கிரியை இல்லை கிருபை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசாக பேரன் 35 வயசு. யாரோ சொல்லியிருக்காங்க, ஒரு பாஸ்டர் இருக்கா, அவர் கொஞ்சம் சின்ன பையன் தான், ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுவார், அவர் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன பார்க்க வந்துட்டார், நாங்கள் ஊழியத்துக்கு வந்தால் புதுசே, எனக்கு 35 வயசு, பயங்கர இங்கிலீஷ், அவருக்கு 27 மொழியும் நம்ம நல்லா தெரியும், 27 லாங்குவேஜஸ், இங்கிலீஷில் பட படம் பேசுகிறாரு, பேச இங்கிலீஷை கேட்டால் நான் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம் போல அந்த அளவுக்கு இங்கிலீஷ். அதை பேசிகிட்டு இருந்தவர் என்ற ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இந்த பேப்டிசம் எடுத்துட்டீங்களான்னார். ஆமாம் சார் நான் எடுத்துட்டேன்னு. இட்ஸ் நாட் பை யுவர் ஒர்க், நம்ம பேப்டிசம் எடுக்கிறனால இல்லை, ரட்சிப்பு அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, எதுக்கு நீங்கள் ஞானசம் எடுத்தீங்க? நான் சொன்னேன், ஆமாங்க, எனக்கும் தண்ணியில் மூழ்கி எழும்புறனால பெரிய பிரயோஜனம் இருக்குன்னு தெரியல. ஒரு பன்னிக்குட்டியை தண்ணியில் மூழ்கி எடுத்து நாய்க்குட்டியாக வரும், ஆ ரைட் அப்படிங்க, நாய்க்குட்டியாக வரப்போது எனக்கு அது என்னன்னு தெரியலை, ஆனால் நான் பின்பற்றுகிறேன், நான் ஏற்றுக்கொண்ட இயேசு சொல்லியிருக்கிறாரு ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லி. ஏன் ஞானம் அவருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கும், அவர் என்னை ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லியிருக்கார், நான் எடுத்துட்டேன்னு எழுந்த. ஐயோ இது நடந்தது எங்கள் வீட்டில் வச்சு, ஐயோ இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, எனக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கு உடனே ஞானஸ்தானம். நான் சொன்னேன், இல்லை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு, நான் உடனே போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீ ஞானஸ்தானம் எடுக்கிறது அம்மா தேவ நீதி எப்படி நிறைவேற்றுவேன். அவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவ ஆலோசனையை தள்ளினார்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதனால் நீங்கள் தேவ நீதியை நிறைவே, நீதிமான் நீதிமான் நீதிமான்னு வேறு ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. தேவன் விசுவாசம் உள்ளவளாகி ஞானஸ்தானம் எடுன்னா நான் விசுவாசம் உள்ளவன்னு, நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், குழந்தைகள் நம்மளாக எடுத்தோம், வீட்டில் கொண்டு போய் தலையில் தண்ணி தெளித்து விட்டாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளை தலையில் சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் அதை முழுக்குன்னு சொல்லுவோமா? இதுவும் முழுக்கு தான், எல்லாம் ஒன்று அப்படியே சிரிப்போம். அது முழுக்க தலையில் தண்ணி தெளிக்கிறது, அந்த குழந்தை விசுவாசத்தை எடுத்துச்சா இல்லையே, அது ஒரு சடங்கு. அப்போ தேவ நீதியை நிறைவேற்றுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 3வது வாசிங்க, சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயங்கிறது நம்ம சபையை சொல்றோம். சபையில வந்து போறவங்கல்ல, கர்மேலின் நடுவே, கர்மேலின் பெரிஃபரியில் அல்ல, மதில் அல்ல, கர்மேலின் நடுவே வாசமாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள். ஏதோ வந்தோம் போனோம், காணிக்கப்பட்டு போனோம், இந்த சினிமா கொட்டைக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காருவோம், சினிமாவுக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காரும்போது அங்கே நம்ம யாராவது போய் தரது பெருக்கிறோமா இல்லையே, அங்கே நம்மளா சேர் போடுறோம் இல்லையே,
போய் உட்கார்ந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டை சினிமாவை பார்க்குறோம், ரசிக்கிறோம், கை தட்டுறோம், சிரிக்கிறோம், அழுறோம். முடிஞ்சோடனே எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் ஆராதனைக்கு வருவாங்க, அங்கே டிக்கெட் வாங்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க, இங்கே போகும்போது காணிக்கப்பட்டு போவாங்க. அங்கே ஃபிக்ஸட் ரேட்டு, இங்கே அவங்கவங்களுக்கு இஷ்டமானபடி வேறு காணிக்கப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க நாட்டப்பட்டவங்களா? சினிமாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு யார் நாற்காலி போட்டா? நீ போட்டிங்களா? யார் இந்த இடத்த ரெடி பண்ணா? யார் இப்போ மைக் வச்சிட்ருக்கா? ஒன்றுமே நீங்கள் செய்யலை. இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகும்போது காணிக்கப்பட்டு போயிடுவீங்க. சில சகோதரிகள் வர்றாங்க, அவங்க வேலையின் மத்தியில், குடும்ப பொறுப்பின் மத்தியில் வந்து காய்பற்றுறாங்க. சில சகோதரிகள் அஞ்சு ஆறு மணிக்கு வர்றாங்க, வந்து சமைக்கிறாங்க, நின்று பரிமாறுறாங்க, எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி வைக்கிறாங்க, செய்கிறாங்கல்ல. இவ்வளோ அழகாக நேர்த்தியாக சில தம்பிமார் வந்து நாற்காலி போட்டிருக்காங்க. நாட்டப்பட்டவர்கள் வந்து சினிமா பார்த்துட்டு காசு கொடுத்து சினிமா பார்த்துட்டு போகிற மாதிரி வந்து பிரசங்கம் கேட்டு போகும்போது காணிக்கப்பட்டு போகிறதோ அது மட்டும் கூடாது. சபையில் ஊழியத்தில் ஏதோ ஒரு பங்களிப்பு, அதில் எஸ்டாப்ளிஷாக இருக்கிறவங்க, பாஸ்டர்காக ஜபிக்கிறவங்க, ஒரு ஜூம் பிரேயர்னால் வந்து கலந்துக்கிறவங்க, இன்றைக்கி ஒரு கர்மையில் விழான் இருக்கு, நான் ஏதாவது செய்யணும்னு முன்னுக்கு வர்றவங்க, ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன். அந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள், அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பாங்க. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பாங்க, ஒரு கான்ட்ரிபியூட்டரி மெம்பராகவே இருப்பாங்க. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு பயந்தோட வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நீதிமானாக, நீதிமான் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். மூன்றாவது, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சரி, குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிற நான்காவது, நீதிமொழிகள் 11:24 வாசிங்க. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்ச, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விக்கிரமனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல ஒரு கொடுக்கிற சுபாவம் வேணும், வாரி இறைக்கணும், நல்ல ஒரு உதார குணம் வேணும். பிரியமானவர்களே, நான் சபையில் சிலர் பார்த்தேன், நல்ல ஏழைகள், ஒரு ஏழை தாய் எனக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வருமானம் 4000 ரூபா மாத வருமானம். கேம்புக்கு போகிற ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவங்க கேம்ப் ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த கேம்புக்குரிய கட்டணத்தை கட்டுறாங்க. நல்ல வசதி உள்ள ஒரு சிலர் ஓசிக்கு வர்றாங்க. சுபாவத்தில் உள்ள வித்தியாசம்தான். வசதியெலாம் இருக்குது. ஒருத்தர் பெருமையாக சொன்னார், நான்லாம் கேம்புக்கெலாம் ஃபீஸ் கட்ட மாட்டேன், பாஸ்டர் பார்த்துக்குவார். எவ்வளோ அன்பு தான் அது. பாஸ்டர் கண்டிப்பாக பார்த்துக்குவார், ஃபீஸு கேம்ப்பு ஃபீஸ் கட்ட முடியலைங்கிறனால யாரையும் விட்டுட்டு போக மாட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதம், அந்த குணம் உங்களுக்கு இருக்கா? உதார குணம் இருக்கா? பிரியமல்ல, உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும். தானியத்தை ஒரு விளைச்சல் இருக்குது, அதை நியாயமான விலைக்கு விற்கணும், எனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் விற்காமல் பஞ்சகாலத்தில் அதிகமான விலைக்கு. எத்தனையோ இந்த கொரோனா பீரியட்லலாம் 5 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த பிரியமான விலை, இந்த இது முகத்தில் ஒன்று கட்டுவோம் மாஸ்க்கு, அது 50 ரூபாய்க்கு வச்சுச்சு.
அந்த மற்றவங்க அதனுடைய ஃபிலாசபி என்னென்னா, மற்றவங்களுடைய நெருக்கத்தில் லாபம் தேடுறது, அதனால வட்டி வாங்காதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் ஏன் கடன் கேட்காம ஒரு நெருக்கத்தில் இருக்கான், கடன் கொடுக்க முடிஞ்சால் கொடு, ஆனால் அவன் நெருக்கத்தை பயன்படுத்தி நீ வட்டி வாங்காத. அதே போல் அன்றைக்கு பஞ்சம் வரும்போது கூடின விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நீ கட்டி வச்சுனா நாலு பேர் சபிப்பாங்க, அந்த சாபம் மேலே வரும். உதார குணமுள்ள, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வாரி அரைக்க இன்றைய வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக சொல்கிறேன், என்னை யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். ஒரு சபையில் ஒரு உபவாச ஜபம், அந்த உபவாச ஜபத்துக்கு வர்றவங்களுக்கு முடிஞ்சு போகும்போது தேவைப்படுறவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய சபை, சாப்பாடு 50 ரூபா டோக்கன் வாங்கினவங்களுக்கு சாப்பாடு, யார் யாரும் 50 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு உபவாசம் முடிஞ்சு போகும்போது சாப்பாடு, கொஞ்சம் பேர் டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த சபையில் உள்ள உதவிக்காரங்க, தம்பிமார் நமக்கு உதவியாக இருக்க மாதிரி அங்கே உள்ள உதவிக்காரங்கிட்ட அந்த சபையில் உள்ள போதகர் சொல்கிறார், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண பண்ணிட்டேன். எவ்வளவு? 50 ரூபாங்க. 50 ரூபாயா? 50 ரூபா நான் டோக்கன் வாங்கிக்கிறேன். ஆமாங்க, 50 ரூபா தான் சாப்பாடு, 50 ரூபா. அந்த பாஸ்டர் கேட்டாரான், அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்டு நடுங்கி போயிட்டேன். அந்த விசுவாசிகளுக்கு 50 ரூபா சாப்பாடு கொடுக்கறதுல நமக்கு என்ன இருக்குன்னு இல்லை. பெரியமான வாரி அரைக்கும்போது நம்ம வீட்டில் செழி, எனக்கு நான் வாரி அரைக்கிற எனக்கு செழிப்பு குறையல. சபை ஆரம்பித்து அந்த நாள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வார வாரம் சாப்பிட்றோம், எனக்கு நன்மை குறையல. என் பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதித்திருக்கிறார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான பிசினித்தனை பண்ணியும் தரித்திரராவார் உண்டு, பிசினித்தனை பண்ணியும் தரித்திரராவார் உண்டு. இன்றைக்கு கர்மேல் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் சிஸ்டர் பானு போடுறாங்க, இன்றைக்குள்ள வசனத்தை யாராவது வாசிங்களா? என்ன வசனம் இருக்கா தெரியுமா? என்ன வசனம்? ஆ, லூக்கா 6:38 நினைக்கிறேன், வாசிங்க. லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். யார் போடுவா? தேவன் போடுவார் நம்ம நினச்சிக்கிறோம். இங்கிலீஷில் வாசிங்க, சம்படிக்கேன். ரீட் தட் இன் இங்கிலீஷ். பிரியமா, யார் போடுவோம் தெரியுமா? அண்ட் இட் ஷால் பி கிவன் அன் டு யூ, குட் மெஷர், பிரஸ்ட் டவுன் அண்ட் ஷேக்கன் டுகெதர் அண்ட் ரன்னிங் ஓவர் ஷால் மென் கிவ் இன்டு யுவர் பூத் மனுஷர் கொடுப்பாங்க. யாங்கியா கர்த்தர் பேசுவார், கொண்டு வந்து கொட்டுவாங்க. நீங்கள் மாத்திரம் செய்ய ஆயத்தமாக இருங்க. எங்கேயாவது இந்த மனிதர் கொண்டு வருவாங்க, ஏதோ தேவதூதன் ராத்திரி கொண்டு வந்து கொடுப்பார் என்று மாத்திரமல்ல, அப்படியே செய்வார். மனிதர் உங்கள் மடியில் கொட்டுவார். அதனால் உதார குணம் வேணும். இறைக்கிற கிணறு ஊறும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நல்ல கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செலவழிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5:14 வாசிங்க. ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 14 ஃப்ரம் வெர்ஸ் 11. துன்மார்க்குடைய வீடு அழியும், துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமும் செழிக்கும்.
துன்மார்க்கனுக்கு என்ன இருக்கு? துன்மார்க்கனுக்கு சத்தமா சொல்லுங்க, கேட்கல. வீடு வீடு. செம்மையானவனுக்கு என்ன இருக்கு? கூடார். அப்ப வீடு இருந்தோம்னா நல்லவன் அர்த்தமா? துன்மார்க்கனுக்கு வீடு, செம்மையானவனுக்கு கூடாரம்தான். ஆனா அந்த துன்மார்க்கனுடைய வீடு அழியும், இந்த செம்மையானவனுடைய கூடாரமும் செழிக்கும். பிரியமான அடிக்கடி சொல்கிற மாதிரி 14 பெட்ரூம் ஹவுஸ் எனக்கு வேண்டாம், படுத்தால் எனக்கு தூக்கம் வேணும். 14 பெட்ரூம் ஹவுஸ் எனக்கு வேண்டாம், படுத்தால் எனக்கு தூக்கம் வேணும். எனக்கு கபோர்டில் துணி வேண்டாம், போட துணி வேணும். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம், அவங்க அப்பா என்கிட்ட சொன்னது, ஏர் என்று ரொம்ப வருத்தப்பட்டா, என்ன இந்த வருஷம் 360 புடவை தான் வாங்கினாலும், இந்த வருஷம் 360 புடவை தான் வாங்கினாலும், அதுக்காக வருத்தப்பட்டாலும் அந்த அப்பாவே என்கிட்ட சொன்னார், 5 புடவை வாங்காமல் விட்டுட்டேனே. பிரியமான நபர்களே, நம்ம அப்ரைட்டாக இருக்கணும். நம்ம பேச்சுவார்த்தை, செய்கை, கொடுக்கல், வாங்கல் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கூடாரமாக இருந்தது, எல்லாருமே கூடாரம்தான். எல்லோரும் வரணும், கண்டிப்பாக போக போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக போக போகிறோம், கூடாரம்தான். இந்த கூடார வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தொடர்ந்து வாசிங்க 12. தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பெரியம்மா, ஏதோ உலகத்தில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆஹான் இருக்கிறோம், ஓஹோன் இருக்கிறோம், ஒரே ஜாலியாக இருக்கிறோம் என்றால் அதனுடைய முடிவு அநேக வேலைகளில் துக்கமாக இருக்கும். அதில் முடிவு துக்கமாக இருக்கும். அதனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம செம்மையாக இருப்போம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, கடைசி 2 குறிப்புகள் சற்று விவரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் நீதிமொழிகள் 3:9-10 வசனங்கள். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை. இது வந்து மனசாங்க. கடந்த நாட்கள் ஒரு அருமையான ஒரு மகள், ஒருவேளை இன்றைக்கி அவங்க பொருளாதாரத்தில் ஒரு வெளிப்படமாக ஒரு செழிப்பான நிலையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அவங்க வீட்டில் குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் உண்டு. ஆனால் அந்த முதல் மாதம் அவங்க வாங்கின சம்பளத்தை முழுமையாக கொண்டு காணிக்க கொடுக்குறாங்க. மனசு தங்க பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, ஒரு பெரிய மாணவர்கள், இன்றைக்கு நிறைய இடங்களில் இந்த காணிக்கை கொடுப்பது, தசம பாகம் கொடுப்பது, இதெல்லாம் பற்றி ரொம்ப தவறான உபதேசங்கள். இதெல்லாம் தசம பாகம் உருட்டு, தசம பாகத்தை பற்றி ஏற்பாடில் சொல்லவே இல்லை, அப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, நான் வசனத்தை உங்களுக்கு கொடுக்க முன்பாக ஒன்று சொல்கிறேன். நான் தசம பாகம் என்னுடைய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குற சபையில் வந்ததுலேருந்து நான் திருமணமான பிறகு நாங்கள் தவறாமல் தசம பாகம் கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கும் பிரியமலை எங்களுக்கு கிடைக்கிற 100 ரூபாயில் கூட நாங்கள் தசம பாகம் எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு மேலே ஒரு ஊழியர்கள் இல்லாவிட்டாலும் தேவன் நடத்துகிறது போல், எங்கள் விருப்பத்தின்படியே இல்லை, தேவன் நடத்துகிறது போல் அந்த தசம பாகத்தை ஊழியர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
பிரியமானவர்களே, அம்மாக்கு பாஸ்டர்மா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 100 ரூபா காணிக்க ஒருத்தர் வைத்திருந்தா கூட அம்மா அதில் தசம பாகம் எடுத்து என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளேயே இது நாங்கள் பழகியிருக்கோம். அதுவும் 1/10 இல்ல 2/10 அப்படிமா. இதில் நாங்கள் போதிக்கப்பட்டோம், இதில் நாங்கள் பழக்கப்பட்டோம். இதைத்தான் என் பிள்ளைகளும் செய்கிறாங்க. எனக்கு அறிமுகம், எனக்கு தெரிந்த இடத்துக்கும் என் சபைக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். இந்த வரைக்கும் நான் செய்கிறது இதெல்லாம் தசம பாகம் உருட்டு அது இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பிரியமானவர்களை, இது தெய்வ நீதின்னு நான் நம்புகிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், யாரோ ஒரு ஊழியக்காரங்க தசம பாகம்லாம் கொடுக்க வேண்டாம், தசம பாகம்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்கன்னா அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து அந்த சபையை போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு நாற்காலியாவது ஃப்ரீயாக இருக்கும். தசம பாகம்லாம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அது சரின்னு நினைக்கிறவங்க அன்பாக கேட்குற அதை பிரசங்கிக்கிற தசம பாகம்லாம் கொடுக்க வேண்டாம்னு பிரசங்கிக்கிற அந்த சபைக்கு போயிருங்க. நீங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானால் இங்கே இருங்க. இது முதலாவது நான் சொல்லிடுறேன். நான் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுத்தா கையை உடைச்சிடும் காலை உடைச்சிடும் ஆண்டு எங்கேயா சொன்னாரா? தசம பாகம் கொடுக்காதுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா? புதிய தசம பாகம் கொடுக்கக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா? சரி, சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தசம பாகத்தை பற்றி இயேசு பேசும்போது பரிசேயர் அவங்க கொத்தமல்லியிலையும் சீரகத்திலையும் எப்படி எண்ணி எண்ணி கொடுக்குறாங்க, ஏதோ பிரமாணத்துக்கு பயந்து எண்ணி எண்ணி கொடுக்குறாங்க. அது சொல்லும்போது தான் இயேசு சொன்னார், அவர்கள் நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொன்னார். சொல்லியிருக்கா சொல்லலையா? பைபிளை தலைகளை வச்சு படித்தா எப்படி? பவுல் என்ன சொன்னார்? இயேசு சொன்னதே சொல்கிறேன், ஒரு பவுல் என்ன சொன்னார்? பவுல் சொன்னார், உங்கள் வரவுக்கு தக்கதாக. எல்லோரும் 1000 ரூபா கொடுக்கணும், எல்லோரும் 2000 ரூபா கொடுக்கணும், எல்லோரும் 10000 ரூபா கொடுக்கணும் என்றால் வித் ப்ரப்போர்ஷன் டு யுவர் இன்கம், உங்கள் வரவுக்கு தக்கதாக. எப்படி கொடுக்கணும்? உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடிக்கு. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? 1% கொடுக்க நிர்ணயம் பண்ணியிருக்கீங்களா? கொடுங்க. எனக்கு 1000 ரூபா வருது, ஒரு 100 ரூபா போட்டுறேன் அப்படின்னு நினைக்கிங்களா? 10ல் 1 கொடுக்கணும்னா கொடுங்க. இல்லை இல்லை, 1 ரூபா போட்டு போகிறேன், 1000ல் 1 கொடுத்தா போதும். கொடுங்க, உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அது உங்களை காட்டுது. நீ 10ல் 1 கொடுக்கியா, 100ல் 1 கொடுக்கிறியா, 1000ல் 1 கொடுக்கிறியா, இல்லை 10ல் 2 கொடுக்குறியா? ஒன்றை காட்டுது. கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. வித் ப்ரப்போர்ஷன் டு யுவர் இன்கம், வாட் இஸ் த பர்சன்டேஜ் யூ வாண்ட் டு கிவ், யூ கிவ். கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஆனால் அதை கொடுக்கும்போது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கிறது போல் நீங்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதை சொல்லும்போது தான் பவுல் சொல்கிறாரு, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். தயவு செய்து அழுதுகிட்டு யாரும் கொடுக்காதீங்க. புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், அழுதுகிட்டு தயவு செய்து யாரும் கொடுக்காது. உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல நான் 10ல் 2 கொடுக்க போகிறேன், 10ல் 3 கொடுக்க போகிறேன், நான் 10ல் 9 கொடுத்து 1 நான் எடுத்துக்க போகிறேன். உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. பிரியமானவே, பிசாசானவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக கள்ள உபதேசங்களாக எல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்களாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களாம் அவங்களோட காசை வாங்கி வாங்கி கொளுத்துட்டுருக்குறாங்க. ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஊழியக்காருடைய செழுமையை விரும்புகிறார். இப்போ யார் ஊழியக்காருடைய செழுமையை விரும்ப மாட்டா? பிசாசு ஊழியக்காருடைய செழுமையை விரும்ப மாட்டாங்க. நான் எனக்காக பேசுகிறேன், நான் என்னென்ன பொருள் வாங்குகிறேன், என்னென்ன செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தைரியமாக பேசுகிறேன். பாஸ்டர்மாக்கு என்ன செலவு இருக்குதுன்னு சொல்லி சபையில் இருக்க விசுவாசிகள், குறிப்பாக இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும். ஒரு வீண் செலவு அவங்களால் சொல்ல முடியாது. அதனால் தைரியமாக நான் பேசுகிறேன்.
உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். ஊழியக்காருடைய செழுமையை கர்த்தர் விரும்புகிறார் என்றால் ஊழியக்காருடைய வறுமையை விரும்புகிறது எது? பிசாசு. ஊழியக்காரர் நல்லா இருந்தால் யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்காக சொல்ல எங்களுக்கு எந்த நன்மையும் குறைவில்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கா இருக்காரா தெளிவாக இருக்குது. உங்கள் வரவுக்கு தக்கதாக வித் ப்ரொபோஷன். நீ 1% கொடுக்க போறியா, 2% கொடுக்க போறியா, 10% கொடுக்க போறியா, 20% கொடுக்க போறியா, உன் மனதில் நீ நிர்ணயம் பண்ணி கொண்டபடி. உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் உன்னில் பிரியமாயிருப்பார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமான அந்த ஒரு நேச்சர், அந்த நேச்சர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்கள். இந்த எத்தனையோ நம்ம சூழல் எத்தனையோ பேர் யாராவது ஒருவர் எழும்பி நான் தசமபாகம் கொடுத்த நல்ல வறுமை ஆகிட்டேன், தசமபாகம் கொடுத்த இன்றைக்கி நான் வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். யாராவது இருந்தால் ஒருவேளை இங்கே எழும்ப கஷ்டமாக இருந்தால் கூட என்ன வந்து பாருங்கள். யாராவது ஒருவர் சொல்லுங்க, தசமபாகம் கொடுத்தனாலே எங்கள் வீட்டில் வறுமை வந்துருச்சுன்னு சொல்லி. அப்போ தசமபாகத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்காக பேசுகிறார்கள். யாரும் அதனால் வறுமைப்பட்டது எனக்கு தெரிந்து கிடையாது. நான் வறுமைப்படலை. நான் தசமபாகம் எடுத்து வைக்கிறதுனால உலக பிரகாரமான வேலை பார்க்கும்போதும் கர்த்தர் எங்களை எத்தனையோ அற்புதங்களை காண பண்ணியிருக்கார். ஒரு இன்கம், நாங்கள் 6 வாய் சாப்பிடணும். நாங்கள் வறுமையை பார்த்ததில்லை. பெரிய பெரிய ஃபினான்ஷியல் மிரக்கல்ஸை பார்த்துருக்கோம். கொடுக்குற மனம். ஒரு சாட்சி எனக்கு நினைவுறதுனால சொல்கிறேன். நீ யாரும் செய்யணுங்கிறக்காக நான் சொல்லலை, எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்காக சொல்கிறேன். பிரியமானவர், அதே போல் பாஸ்டர் சுந்தரையாக ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ எல்லாம் தரையில் உட்காந்துருப்போம், பின்னாலும் 3-4 ரூபா சேர் போடுவாங்க. 3-4 ரூபா நினைக்கிறேன், 3 ரூபா மட்டும் சேர், ஃபோல்டிங் சேர். அந்த காலத்தில் ஸ்டீல் ஃபோல்டிங் சேர் வாடகை, வாரம் வாடகைக்கு எடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் மொத்தம் 60 சேரோ 70 சேரோ வாடகைக்கு எடுப்பாங்க. ஒரு நாள் சபையில் நாங்கள் வந்து முதல் வரிசையில் நான் ஆண்கள் பக்கத்தில் கீழே உட்காந்துருப்பேன், முதல் வரிசையில் பாஸ்டர்மா பெண்கள் பக்கத்தில் கீழே உட்காந்துருப்பாங்க. 1 or 2 ரோஸில் அவங்க இருப்பாங்க. அவர் அறிக்கை பண்ணுறார், அறிவிக்கை கொடுப்பார், யாராவது 70 சேர் வேணும், நாற்காலியை பயன்படுத்தல, ஆளுக்கு ஒரு நாற்கால் வார வாரம் நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம், யாராவது முடிஞ்சால் ஒரு சேர் வாங்கி கொடுங்க, ஆளுக்கு ஒரு சேர், நாற்காலியை பயன்படுத்துகிறவங்க ஒரு சேர் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் உள்ளத்தில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக கற்றுல ஸ்தோத்திருக்கிறேன். நான் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணேன் ஒரு சேர் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி. கூட்டம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு போகும்போது பாஸ்டர் மாட்ட சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன், நம்ம ஒரு சேர் வாங்கி கொடுக்கணும். அவங்க நான் கூட யோசித்தேன், நாங்கள் 2 மணி சேரில் உட்காரல, ஆனால் சபைக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ ஆசை. அன்றைக்கு சேருங்கிறது எங்களுக்கு ரொம்ப கூடனா ரொம்ப பெரிய தொகை எனக்கு. ஆனால் எப்படி அந்த சேர் வாங்கி, கையில் 1 பைசா இல்லையே, யோசிச்சுட்டே போகிறோம். ஆசையாக இருக்கு, சேர் வாங்கி கொடுக்க கையில் பைசா இல்லை. ஆனால் அவர் கீழே உட்காந்துருக்கவங்கள சொல்லலை, நாற்காலிகளை பயன்படுத்துகிறவங்கள சொன்னார், ஒரு சேர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, மத்தியானம் ஒரு சாதாரண ஒர்க்கர், டிவிஎஸ் லூகாஸில் ஒர்க் பண்ணுறார், வந்தார் அம்மாவை பார்க்க, அம்மா என் பையனுக்கு நீ டியூஷன் எடுக்கணுமா, சரிங்க அனுப்பி வைங்க, 2 மாதம் அனுப்பாமல் விட்டேன், மன்னிச்சிக்கோங்கம்மா, நீங்கள் நாலுலேருந்து டியூஷன் இருக்க பையன் அனுப்பி வைங்கம்மா. சரி அனுப்பி வைங்க. அன்றைக்கு அம்மா வாங்கின டியூஷன் ஃபீஸு நான் சொல்கிறது 84-283 அந்த பீரியட், ஹெப்சிமா பிறந்த புதுசு 83-84 இருக்கும். பூலியத்துக்கு வரும் முன்னால் வேலை பார்க்கும்போது அவர் 100 ரூபா அவங்க டியூஷன் ஃபீஸ் வாங்க. அப்பமே அவர் சாதாரண ஒர்க்கர், பாக்கெட்டிலேருந்து 1000 ரூபா எடுத்த அம்மாட்ட கூட, ஏங்க எப்படி தரீங்க ஏம்மா,
ஒரு வருஷத்து ஃபீஸ் 10 மாதத்து ஃபீஸ் சேர்த்து வச்சுக்கோமா, எனக்கு போனஸ் போட்டாங்க, அப்புறம் கையில் காசு இருக்காதுமா, இந்தாம்மா 10 மாதத்து ஃபீஸ் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி டியூஷனில் 10 மாதம் ஃபீஸ் அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கூட அவர் கொடுத்துட்டு போனார். அவசர அவசரம் அமைஞ்சிக்கரையில் போய் ஒரு சேர் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சேரை கொடுத்தோம், அதான் அந்த சபையில் கொடுக்கப்பட்ட முதல் சேர். இந்த மனசை சொல்கிறேங்க, எல்லாம் சொல்லணும்னு வரலை. இன்றைக்கி பயங்கரமான பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் கொடுப்பதை குறித்து குறைவாக பேசுகிற உபதேசங்கள் பெருகிவிட்டன. அதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற உபதேசம். ஒரு சேர் நான் சர்ச்சைக்கு வாங்கி கொடுத்தேன், எங்கள் வீட்டில் நாற்காலி போடுவதற்கு இடமில்லாமல் போக மட்டும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு சேர் வாங்கினா போடுறதுக்கு இடம் கிடையாதுங்க சபைக்கு. அந்த இல்லாத நேரத்தில் ஒரு சேர் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு 50 சேர் அப்படின்னு எத்தனை பேர் கொடுத்தீங்க? 400 ரூபா, 200 ரூபா, எவ்வளோ சொன்ன? 400. பிரியமான நம் மனசு, 400 ரூபா கொடுக்க முடியாதா? கொடுக்கணுங்கிற மனசு. கொடுக்கறதுக்கு விரோதமாக இருக்கிற பிரசங்கங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் நான் கொடுத்தேன், கொடுக்குறேன், இன்னும் கொடுக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். பிரியமானது, இந்த தசம பாகம் காணிக்க கொடுக்கறதுனால உள்ள ஆசீர்வாதங்களை ஒரு விஷயம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மல்கியா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வாசித்தோம், திரும்ப வாசிப்போம். மல்கியா 3:6 வேகமாக வாசிங்க. மல்கியா 3:6 இருந்து, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக. 8 வசனத்துக்கு வாங்க. 8 8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். அதிலே எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வஞ்சிக்கிறவர்களை இயேசு வேதம் சொல்லுது, நீங்க சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் என்றால் ஆலயத்திலே பணிசெய்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் என்றால் அந்த ஆசாரியர்கள் சாப்பிடும்படியாக, அவங்க குடும்பங்கள் சாப்பிடும்படியாக. பிரியமானவர்களை பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்போ உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். வேதம் சொல்லுது, உன் தேவனை பரீட்சை பார்க்காது, உன் தேவனை சோதிச்சு பார்க்காது, உன் தேவனை சோதிச்சு பார்க்காதன்னு வேதம் சொல்லுது. இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கு. நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கு. எதில் டெஸ்ட் பண்ணி பாரு? நீ கர்த்தருக்கு பயந்து உன்னுடைய தசம பாகங்களையும் முதற் பலன்களையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தால் கர்த்தர் ஒன்னையும் கொண்டு பற்றி ஆசீர்வதிக்கார மாட்டாராங்கிறத நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரியமானவர்கள், எத்தனையோ பேர் நீ இப்போ நான் கைத்தட்ட சொல்லலை, சொன்னால் எல்லோரும் கேட்டுட்டுவீங்க. கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம், என் கர்த்தர் எங்களையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கார சொல்ல எல்லாருக்கும் சாட்சி உண்டு. பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கை. இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் டெஸ்ட் பண்ணி பாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேனா மாட்டேனா டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். பூமி கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பிளஸிங் நம்பர் 1, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தக்கெடுக்கிற அந்த பட்சித்து போடுகிற அந்த பூச்சிகளை, உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வருது, உங்கள் ஆசீர்வாதத்தை தின்றுது, அந்த வீண் செலவு வராதபடிக்கு நான் உங்களை காப்பேன். ஆசீர்வாதம் நம்பர் 1. நம்பர் 2, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உங்கள் நிலத்தின் பலனை எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, அந்த பூச்சிகள் உங்களுடைய வருமானத்தை அழிக்காது. 3, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. உங்கள் கையின் பிரயாசம், இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, தொழில் செய்வீங்க,
உங்கள் பிரயாசம் பலன் இல்லாமல் போவதில்லை. நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். நம்பர் ஃபோர், எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். சாதாரணமாக அங்கே பணி செய்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக அவன் வருமானம் எவ்வளவு? 15,000 ரூபா, 20,000 ரூபா. கண்ணீரோட சொல்கிற இன்னைக்கு 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நல்ல வாகன வசதி இருக்கு, வீட்டில் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு. என்ன சம்பளம்? 15,000 ரூபா, 20,000 ரூபா. இந்த ஆசீர்வாதம் எப்படியோ வருது, எப்படியோ வருது. என் பிள்ளை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கா? என் பிள்ளை எப்படி இருக்கா? எப்படி வந்துச்சு? எப்படி இந்த ஆசீர்வாதம் வருது? பூமியில் எல்லோரும் அதை பார்த்து பாக்கியவதிம்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பொறாமப்படுவாங்க. எனக்கு சொல்ல தோணுது, எல்லோரும் இருக்கிறது உண்மையாகவே கர்த்தர் 4 பேர் பார்த்து எங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எங்களை நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறதுல கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, கரம் ஏற்ற வேண்டாம் அப்படியே நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, யாரும் பார்க்க வேண்டாம், நீங்கள் ஸ்தோத்திரிங்க. 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அநேக சாட்சிகள் இந்த சபையில் உண்டு. ஊராசனமாதி நமக்கரமாதி நமக்கர ஹலேலூயா. பிரியமானவர்களே, உங்களை பார்க்குறவங்க பாக்கிய வைப்பா, நீ பாக்கியவாப்பா, நீ பாக்கியவாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது வாசிங்க, தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று. உன்னையும் குடும்பத்தையும் எல்லாரும் விரும்புவாங்க. இங்கே கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வாங்கம்பாங்க. ஏன் உனக்கு அந்த மரியாதை கிடச்சிது? எங்கேருந்து அந்த மரியாதை உனக்கு வந்துச்சு? நீ வீட்டுக்கு வரணும்னு ஏன் அவங்க விரும்புகிறாங்க? எப்படி இந்த கனம் உனக்கு வந்துச்சு? கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கறது 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 என்று சொன்ன யாரை கொடுக்குறோம்? ஊழியக்காரனுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு வசனத்தை உங்களை சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 16 என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியது. தேவரே, நீ கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லு, தேவரீர் நீர் என் ஆண்டவனாக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா. என்னுடைய செல்வம் நான் அவருக்கு கொடுத்து என்னங்க ஆகப்போகுது? நான் அவருக்கு கொடுத்து என்ன ஆகப்போகுது? என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது. என் செல்வம் நான் கொடுத்து அவருக்கு, காட்டில் இருக்க ஆடெல்லாம் அவருக்கு தான், பொண்ணு வெள்ளியும் அவருடைய தான். என் செல்வம் அவருக்கு வேண்டாம், நான் கொடுத்து அவருக்குன்னு ஆக போகிறதில்லை. அப்போ யாருக்கு, யாருக்கு கொடுக்குறேன்? பரிசுத்தவான்களுக்கு, நான் பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. பிரியமானவர்களே, அந்த ஒரு ஹார்ட், அந்த ஒரு இருதயம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கடைசியாக ஒரு குறிப்பு தான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன், நேரம் வாய்க்கிறது போல் சொல்கிறேன். ரோமர் 10:11 வசிக்கும், ரோமன்ஸ் சாப்டர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளு, எல்லாருக்கும் அவர் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னனா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் அப்படின்னா என்ன இருக்கு? இங்கிலீஷில் For there is no difference between the Jew and the Greek. For the same Lord over all is rich unto all that call upon him. அவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யமாக இருக்கு. அது என்னங்க அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார், புரியலையே?
அதனால் மற்ற மொழிபெயர்ப்பில் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் இருக்குது, ஃபார் தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜூ அண்ட் கிரீக், ஃபார் த சேம் லார்ட் இஸ் லார்ட் ஆஃப் ஆல், பெஸ்டோயிங் ஹிஸ் ரிச்சஸ் ஆன் ஆல் ஹூ கால் அப்பான் ஹிம், அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாக அளிக்கிறவராக இருக்கார். நீ யூதனா கிரேக்கனா எந்த ஜாதி எந்த ஊர் அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கார். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு வேர்ஷனில் வாசிக்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுதுகிற எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை வர்ஷிப் பண்ணணும். இன்றைக்கு வர்ஷிப் வர்ஷிப் அப்படின்னு சொன்னால் டான்ஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வர்ஷிப்னா டான்ஸ். இந்த வர்ஷிப் என்ற சொல்லினுடைய பொருள் வர்ஷிப். அவருக்குரிய தகுதி அவருக்கு கொடுக்க, துதி உமக்குரியது, கனம் உமக்குரியது, புகழ்ச்சி உமக்குரியது, ஆண்டவரே உமக்கு செலுத்தினா தான் வர்ஷிப். அவருக்கு வர்ஷிப் கொடுக்குது. இன்றைக்கு வர்ஷிப் வர்ஷிப் என்று சொன்னால் அது வெறும் நடனம் மாறி போயிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த வர்ஷிப் என்ற சொல் முதல் முதலாக குறித்து கொள்ளுங்க. ஆதியாகம் 22:5 வருது. ஆபிரகாம் சொல்கிறான், தான் வேலைக்காரரை பார்த்து நானும் பிள்ளையாண்டானும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம், நானும் பிள்ளையாண்டானும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம், வர்ஷிப் பண்ணிட்டு வரோன்னா நான் என் மகனும் போய் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே நம்புவேன் நம்புவேன் டிங்கிரி டிங்காலே அப்படி டான்ஸ் ஆடிட்டு வரோன்னு சொன்னாங்க. அவங்க வர்ஷிப்னு என்னதான் மீன் பண்ணாங்க? இப்படியே பலி செலுத்திட்டு வரேன். அவர் என்ன பண்ணுறாங்க? அங்கே சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆட போல. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் வர்ஷிப் என்ற சொல் முதல் முதலாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த தூதர்கள் மற்ற 2:11 தூதர்கள் ஞானிகள் அந்த பாலகனை பார்த்து, மற்ற 2:11 குறிச்சிக்கோங்க, அந்த பாலகனை பார்த்து அவ என்ன எழுதிட்டு வாசித்துறேன்னா, அவன் அந்த அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் பிள்ளையின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை சுற்றி அப்படி டான்ஸ் ஆடிட்டு, இல்லை பாஸ்டர் டான்ஸ் ஆடுறேன்னு நான் நல்லாவே ஆடுவேன். ஆனால் தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரே 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 அப்படின்னு டிஜே எல்லாம் போட்டு நமக்கு 2000 வாட்ஸ்அப்பில் தான் கதை வலிக்குது. இன்றைக்கி சொன்னாங்க எனக்கு, இந்த காட்டே நின்றுடுச்சு, 50,000 வாட்ஸ் தாங்க அங்கே அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு. இது 2000 வாட்ஸ்னால் அவங்க போட்டிருக்கிறது 50,000 வாட்ஸ் தான். அதில் அப்படி பேஸ் வச்சு டுங்கு டுங்கு டுங்குன்னு அடித்தா தான் ஒரு ஃபீல் வருதான். ஆமாம், அப்படி நின்னால் ஃபீல் வரதான் செய்யும். பரிசுத்தமாக வருது, ஃபீல் தான் வருது. அவர் என்னென்னலாம் வருமோ தெரியல. பைபிளில் தொழுது கொள்ளதுன்னா என்னென்னு போட்டிருக்கு, டான்ஸ் ஆட சொல்லியிருக்கா? நிறைய வசனம் உங்களுக்கு காட்டித்தரேன், நேரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, வணக்கமாய் விழுந்து அப்படிதான் அவங்க வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கமாய் விழுந்து 5:8 வாசிங்க, 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அப்படியே ஆட்டுக்குட்டியான வந்தேன், சுத்தி 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 சுத்திங்கன்னா சுத்தி சுத்திங்கிறான், அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து 5:14 அதற்கு 4 ஜீவன்களும் ஆமே என்று சொல்லின, 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, 7:11 7:11
தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து முகம் குப்புற விழுந்து 11:16-18 அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து முகம் குப்புற விழுந்து நிறைய வசனம் சொல்லலாங்க. 149 சங்கீதம் 150 சங்கீதத்தில் தேவனுக்கு முன்பாக தம்புருவோடும் நடனத்தோடும் 2 வசனம் இருக்கு. அந்த தாவீது சொன்னால் அந்த 2 வசனம் தாவீதுனோட தெரியும், சங்கீதம் எழுதுன்னு யாருன்னு தெரியல. அந்த 2 வசனத்தில் நடனத்தோடுன்னு இருக்கு. அந்த நடனத்தோடு என்ற சொல் மற்ற இடங்களில் பிரியமானவர்களே ஆனந்த கழிப்புடன் வசனம்லாம் எல்லாம் குறிச்சிருக்கேன். ஒரு நட்சத்திரமான தனியாக நடனத்தை பற்றி எடுக்கிறேன், நேரம் கருதி கடந்து போகிறேன். அதே வார்த்தை மற்ற இடங்களில் ஆனந்த கழிப்புடன் நடனத்துடன் அப்படின்னு 2 இடத்துல வருது. நடனத்துடன் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு நடனத்துடன் துதிக்கணும். நடனத்துடன் அந்த நடனம் என்பது ஆனந்த கழிப்பு. கழிப்பு என்ற சொல் கல் அப்படிங்கிற சொல்லிருந்து வருது. கல்லுங்கிற சொல்லன்னா கழிப்பு வருது. அப்படி கல் குடித்தா அப்படி ஒரு கிக், அப்படி குதிக்கிறது மாதிரி. பிரியமல்லை இது வந்து ஸ்டெப் வச்சு ஆடுற நடனம் அல்ல, ஸ்கிப்பிங் அண்ட் ஜம்பிங். அதான் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. ஆனந்த கழிப்புடன் நீங்கள் அவரை தொழுது கொள்ளும்போது நல்ல மகிழ்ச்சியோடு நல்ல ஆனந்த கழிப்புடன் அவரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நல்ல சந்தோஷமாக அவரை தொழுது கொள்ளுங்க. ஆனால் அவரை தொழுது கொள்ளும் உண்மையோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும் கருத்தோடு தொழுது கொள்ளுங்க. என்ன பாடுறோம் தெரிஞ்சு பாடுங்க. அவருக்கு உண்டாகும் ஆத்மாக்களை உயர்த்துங்க. பிரியமானவர்கள் இப்படி அநாகரிகமான காரியங்களுக்கு தயவுசெய்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கச்சித்தமான ஒரு நாள் அதை தனியாக நான் இந்த நடந்த பேர் சொல்கிற நேரம் கருதி கடந்து போகிறேன். சபையில் வேதத்தில் இந்த பாபிலோன் என்பது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கும். எகிப்தில் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் உலகத்துக்கு அடிமையாக போகிறது பாபிலோன் சிறையிருப்பு. பாபிலோன் சிறையிருப்பு பாபிலோனின் ஆறுகள் மேலே இச்சை வச்சாங்க. ஆண்டர் பாபிலோனுக்கு போங்கன்னு விட்டார். பிரியமானவர்களே, பாபிலோன் இந்த பாபிலோன்ட்டு வெளியே வா. சகரியால சொல்லும் சியோன் குமாரத்தி பாபிலோனிலிருந்து வெளியே வா. எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே வந்த நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நான் திரும்ப பாபிலோனுக்குள்ளே போயிடும். இந்த பாபிலோனை பற்றி சொல்லும்போது பிரியமானே வெளிப்படுத்தின விசேஷம் 18:7 வாசிக்கிறோம். என் ஜனம் பாபிலோனுக்கு உண்டாகிற பாவத்தில் அகப்படாதபடிக்கு பாபிலோன்ட்டு வெளியே வா. பாபிலோனுங்கிற ஸ்திரீ மகாபாபிலோன் வேசிகளுக்கு தாய் அப்படிலாம் பாபிலோன் பற்றி பார்க்குறோம். பாபிலோன் என்பது உலகத்தில் சபை உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறத பாபிலோன் காட்டுது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது எகிப்து, உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறது பாபிலோன். பாபிலோன்லேருந்து சியோன்னு நினைத்து அழுதும் அப்படிலாம் பாபிலோனை பற்றி பார்க்குறோம். ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்ல தெரியுமா? பிரியமானே, பாபிலோனுங்கிற சபைக்கும் சியோனுங்கிற சபைக்கும் வித்தியாசம் உண்டு. சியோனே அதான் அடுத்த வாரம் கற்று கொடுத்துருக்கார், கம்பீரி ஷவுட். ஆனால் சியோன் ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரிக்கிறதற்கும் பாபிலோனில் உள்ள சபை ஆர்ப்பரிக்கிறதுக்கும் கம்பீரிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டி முடிக்கிறேன். ஒரு 5-10 நிமிடம் கூட ஆனாலும் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். ஏசாயா 13:13 இது பாபிலோன் சபையை பற்றி சொல்லியிருக்கு. உலகத்துக்கு அடிமையான ஒரு சபையை பற்றி சொல்லியிருக்கு. பாபிலோன் விழுந்தது, மகாபாபிலோன் விழுந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாபிலோனுங்கிற சபையை பற்றி சொல்லியிருக்கு. இதை வாசிக்கும்னால இந்த பாபிலோனை குறித்து எப்படியே வச்சுக்கோங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 18:1 வாசிங்க. Revelation 18:1. அப்போ இதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய்
வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். அந்த பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். சகலவித அசுத்த ஆவிகளுக்கு அதான் ஸ்டோர் ஹவுஸ், காவல் வீடும். அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அசுத்தமும் அருவருப்புமான சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. எதான் பாபிலோன் என்ன சபை? ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன். இதுக்கு முன்னால் எடுத்திருக்கேன், ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் ஆவி, பாபிலோன் என்ற சபையினுடைய அடையாளம். அப்படியே இப்போ ஏசாயா 13:23 வாங்க சீக்கிரமா. 21:13 காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். அந்த சபையில் வைல்ட் பீஸ்ட் படுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் குடியிருக்கும், டுவெல் பண்ணும். அதுக்கு வாசஸ்தலமே அதான். வைல்ட் பீஸ்ட் பிசாசை குறிக்கிற வார்த்தை. பாபிலோனில் என்ன படுத்துக்கொள்ளுமா? வைல்ட் பீஸ்ட் படுத்துக்கொள்ளும். ரெண்டாவது, ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். அந்த பாபிலோனின் சபையில் ஊழையிடும் பிராணிகள் இருக்குமா? அது இங்கிலீஷில் வாசிக்கிறோம் பிரியமானவரில், ஹவுலிங் க்ரீச்சர்ஸ். கிங் ஜேம்ஸ் அதில் டோல்ஃபுல்னு போட்டிருக்கும். மற்ற மொழிபெயர்ல பார்த்தீங்கன்னா ஹவுலிங், ஆ ஊ ஆ ஊ பி பீன்னு விசிலு. அந்த பாபிலோன் சபையினுடைய அடையாளம் என் வேதத்தில் இருக்கிறது, அங்கே ஊழையிடுதல் இருக்கும். எந்த ஒரு குறிப்பிட்ட சபையும் பற்றி நான் சொல்லலை, பாபிலோன் என்ற சபையை பற்றி சொல்கிறேன். இதை நீங்கள் யாரோட கூட ஐடென்டிஃபை பண்ண விரும்பினா அது உங்கள் இஷ்டம். நான் வசனத்தை காட்டி கொடுக்குறேன். அங்கே காட்டு மிருகங்கள் படுத்திருக்கும், அங்கே ஊழையிடுதலின் சத்தம் கேட்கும், கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும். பிரியமானவர்களே, ஆஸ்ட்ரிக்ஸ் அது எப்போதுமே பிசாசுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும். தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு, தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு இருக்கும். மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உலக ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆஸ்ட்ரிக்ஸ். கோட்டான் குஞ்சுகள் அங்கே இருக்கும், காட்டு ஆடு அங்கே துள்ளும். காட்டு ஆடு அங்கே டான்ஸ் பண்ணுமா? அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேட்டையர் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, SATYRS. சேட்டையர்னால் என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் சேட்டையர். அது காட்டு ஆடு இல்லை, காட்டாட்டு பிசாசு. அந்த காட்டாட்டு பிசாசு அது மூலமொழியில் இருக்குது. அந்த பாபிலோன் சபைகளுக்குள்ள இந்த பிசாசு டான்ஸ் ஆட வருமா? சட்டேஸ் வில் கம் தேர் டு டான்ஸ்ன்னு இருக்கு. எதுக்கு அங்கே இந்த பிசாசு போகுதா? டான்ஸ் ஆட. அந்த பிசாசை குறித்து கூகுள் என்ன சொல்லுது அதையும் பார்த்துருவோம். சட்டேர்னா கூகுள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். தம்பி வாசி அந்த டெக்ஸ்ட் போடுங்க. அது இச்சையினால் நிரம்பி குடி போதைக்குள்ளாகி, பிரியமானவர்களே, டான்ஸ் ஆடுற ஒரு ஆவி அது சபைக்குள்ளே இருக்கு. அந்த சபையில் என்ன இருக்குது? காட்டு மிருகம், வைல்ட் பீஸ்ட் படுத்துருக்கு, குடிகொண்டிருக்கு. அந்த சபையில் என்ன இருக்குது? சகலவிதமான ஊழையிடும் பிராணிகள் இருக்குது. அந்த சபையில் என்ன இருக்குது? கோட்டான் குஞ்சுகள் இருக்குது, தலையை மண்ணுக்குள்ளே புதைக்கிற கோட்டான் குஞ்சுகள் அந்த சபையில் இருக்குது. அந்த சபையில் என்ன இருக்குது? டான்ஸ் ஆடுறதுக்கு வர்றாங்களா? சபைக்கு ஏன் போகிற? டான்ஸ் ஆட போகிறாங்க. பாஸ்டர் இந்த சபையை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு சபையை நினச்சிங்கன்னா அந்த சபைன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லலை, நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஏன் நீங்கள் நினைக்கிங்க? அந்த சபையில் காட்டாட்டு டான்ஸ் ஆட போகிறனால தானே நினைக்கிறீங்க? அந்த சபையில் ஆராதனையில் ஊழையிடுறவங்க இருக்கனால தானே அந்த சபையை நினைக்கிறீங்க? ஏத சபையை நினைக்கிறீங்க? ஏத சபையை நினைக்கிறீங்க? அங்கே கோட்டம் தலையை உள்ள மண்ணுக்குள்ளே விட்டுட்டுருக்கனால தானே நினைக்கிறீங்க? நான் யாரையும் சொல்லலையே. தொழுது கொள்றங்கிறது இந்த டான்ஸ் இல்லைங்க,
சபைக்கு இந்த வசனத்தை நீங்கள் மற்ற வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் 18 ரெவலேஷன் அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணுங்க. இது ஆராதனை. ஆமோஸா சொல்லியிருக்குது, ஆலய பாடல்கள் எல்லாம் அலறல்களாக மாறிடுச்சு. இந்த காலத்தில் வாழ்கிறோம். இயேசுங்கிற பேரை சொல்ல மாட்டாங்களாம். அவரே அவரே அவரே. ஆலய பாடல்கள் அலறல்களாக மாறிடுச்சு. ஆனால் உண்மையோடும் கருத்தோடும் ஆவியோடும் சத்தியத்தோடும் அப்படியே சமூகத்தை உணர்ந்து பயபக்தியோடு கூட அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஒரு 7 காரியங்கள் இன்றைக்கு பார்த்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்தவுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமல்ல உண்மையோடு அவரை தொழுது கொள்வர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் தேவனை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல உதார குணமாக இருந்து பிரியமானவர்களை நம்ம மற்றவர்களுக்கு நம்முடைய செல்வங்களை நம்ம பகிர்ந்தளிக்க அறிந்திருக்கும்போது கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிற உதார குணம் உள்ள ஆத்மா கண்டிப்பாக செழிக்கும். இந்த வேளையில் கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கர்மியல் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். இருக்கிற இடங்களை எளிமை நில்லுங்க. இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் சந்ததி உங்கள் வம்சம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் வீட்டில் செழிப்பு இருக்கணும். உங்கள் வீட்டில் செல்வம் இருக்கணும். உங்கள் வீட்டில் சௌக்கியம் இருக்கணும். உங்கள் வீட்டில் சுகம் இருக்கணும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கணும். வாஞ்சியோடு கூட ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஆகியும் உங்களுக்கு நன்மை குறைவுபடக்கூடாது. பாபிலோன் ஆவிக்குள்ளே போயிடாதீங்க. பாபிலோன் ஆவிக்குள்ளே போயிடாதீங்க. அது தொழுது கொள்ளுதல் அல்ல. அது தொழுது கொள்ளுதல் அல்ல. பெரியமானவர்கள் அந்த நடனம் என்பது ஹல்லேலூயா டிஜே போட்டு ஆடுவதல்ல. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாவீது நடனமாடினு சொல்லுவாங்க. தாவீது நடனமாடினதல்ல, என் இயேசு நடனமாடினார்னு பைபிளில் சொல்லலை. என் இயேசு நடனமாடினார்னு பைபிளில் சொல்லலை. இயேசுவின் தாயாகிய மரியாள் நடனமாடினாங்கன்னு என் பைபிளில் சொல்லலை. பேதுரு யாக்கோபு யோவா நடனமாடினாங்க, அப்படி குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினாங்கன்னு என் பைபிளில் சொல்லலை. அப்படி ஆடுதுன்னு ஆண்டவர் சொல்லலை. தயவு செய்து பிரியமானவர்களே, அந்த சாட்டியர்ஸ் அந்த காட்டாட்டு பிசாசுகள் ஆடப்போன சபைக்குள்ள நம்ம தாய் கையால் வச்சுருந்தீங்க. பயத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதோடு கூட வேதனையை கூட்டார். இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, உங்கள் கையில் இருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஜெபத்தில் இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்க. அன்பின் இயேசுவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோயா. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்கங்களின் பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோயா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறையா. தரத்துக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும் ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. பிள்ளைகள் மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவங்க சந்ததி அவங்க வம்சம் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறையா. ஆசீர்வதிங்கய்யா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அடிமையனை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இன்று இருக்கிறதை காட்டிலும், இன்று இருக்கிறதை காட்டிலும் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு உடைய பிள்ளைகள் வருகட்டையா. உடைய வருகை தாமதிக்குமையானால் ஆண்டவரே, உடைய வருகை தாமதிக்குமையானால் அடுத்த கர்மியல் ஆண்டில் நான் வரும்போது சொல்லணும், ஆண்டவர் என்னை இத்தனை மடங்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், இத்தனை மடங்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஊரபான மாறவா சொன்ன மாறவா, நன்மை குறைபட விடாதீங்க. வீடுகளில் செழிப்பை கட்டளையிடும், வீடுகளில் செல்வத்தை கட்டளையிடும், சுகத்தை கட்டளையிடும், சௌக்கியத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளும் மக்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா.
அவங்க நீதி பட்டப்பகலின் வெளிச்சத்தை போல வெளியே வரணும். அவங்க குற்றப்படுத்துகிற எல்லாரும் வெட்கப்பட்டு போகணும் ஆண்டவர். அநியாயமாக அவங்களுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போகணும் ஆண்டவர். அவர்களுக்கு ரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் வாய்க்காதே போகணும் ஐயா. அது இந்த பிள்ளைகளுடைய நீதியை நிலைநிறுத்த ஐயா. இந்த பிள்ளைகளுடைய நீதி வெளியே வரட்டும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக அடிமைச்சபிக்கிறேன். நியாயமாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க முடியாதுயா. ஆனாலும் நியாயமாய் சிறைப்பட்டு போனவர்களையும் உடைய இரக்கத்தினாலே விடுவிக்கிற தேவன். எல்லா தீய பழக்க வழக்கங்களுக்கும் கட்டுகளுக்கும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்க ஆண்டவர். ஆண்டவரே, விடுதலையோடு நாங்கள் கர்மிகள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்யும். உடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.